மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகளே, இன்று அநேக மாணவர்கள் வேண்டுகோளுக்கிணங்கவும் 2022-2023 கல்வி பொதுவ சாதாரண பரீட்சையில் தோற்றவுள்ள மாணவர்களின் நலன் கருதியும் கடந்த கால வினாக்கள் பற்றி ஒரு சிறு விளக்கத்துடன் கடந்த கால வினாத்தாள் ஒன்றை உங்களுக்கு முன்வைக்கலாம் என முன்வந்துள்ளேன். அதன்படி நீங்கள் உங்களது வணிகக் கல்வியின் கணக்கீடும் என்ற பாடப்பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய கால தரப்படுகின்ற கால நேரம் 3 மணித்தியாலம் 10 நிமிடம். இந்த 10 நிமிடங்கள் உங்களுக்கு உங்களுடைய வினாக்களை வடிவாக வாசித்து உங்களுக்கு நீங்கள் தெரிவு செய்ய வேண்டிய இதுகளை வினாக்களை தெரிவு செய்வதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது கேள்விகளை. அதன்படி உங்களுக்கு உங்களுக்கு பகுதி ஒன்றில் பல்வேறு வினாக்களாக 40 வினாக்கள் கொண்டிருக்கும். பல்வேறு இந்த பல்வேறு வினாக்களுக்கு ஒரு வினாக்குடிய மார்க்ஸ் புள்ளி வந்து 1 புள்ளியாகும். இதில் உங்களுக்கு மொத்தமாக 40 புள்ளி வரும். அடுத்தது பகுதி ரெண்டில் வந்து விடிய ஆய்வு, இது வந்து கட்டாய கேள்வி பிள்ளைகளே, அதுக்கு வந்து உங்களுக்கு 20 மார்க்ஸ். அதை விட பகுதி ரெண்டில் பகுதி ஒன்று இருக்குது, அதில் உங்களுக்கு நோட்ஸ் கேள்வி, அதில் உங்களுக்கு 3 கேள்வி வரும். இதில் வந்து நீங்கள் 2 கேள்வியை தெரிவு செய்து எடுக்க வேண்டும். அதை நீங்கள் தெரிவு செய்யும்போது நீங்கள் மிக கவனமாக எந்த வினாவுக்கு நான் கூடிய புள்ளிகளை எடுப்பேன் என்று கவனத்தில் கொண்டு மார்க்ஸின் அடிப்படையாக கொண்டு நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். இந்த பகுதி ஒன்று ரெண்டில் உள்ள பகுதி ஒன்றுக்கு வந்து 16 மார்க்ஸ், 2 கேள்வி எடுக்கணும், 1 கேள்விக்கு 8 மார்க்ஸ் வந்து 2 கேள்விக்கு 16 மார்க்ஸ் வரப்போகுது. அதை விட பகுதி ரெண்டில் பகுதி ரெண்டு இருக்கு, அது வந்து கணக்கீடு, அதில் வந்து உங்களுக்கு 3 கேள்விகள் வரப்படும். அதில் வந்து நீங்கள் 2 கேள்வியை தெரிவு செய்ய வேணும். அதிலையும் உங்களுக்கு 24 மார்க்ஸ் மார்க்ஸ் எடுக்க போகிறீங்க. அதில் என்னன்னு சொன்னால் முதல் 3 தெரிவு செய்யணும். முதல் ஒரு வினாவுக்குரிய மொத்த புள்ளி 12 புள்ளிகள், அப்போ மொத்தமாக 24 புள்ளிகள். இதில் வந்து நீங்கள் வந்து இந்த பகுதி ரெண்டில் உள்ள நல்ல பகுதி ஒன்றையும் பகுதி ரெண்டையும் இலகுவாக நீங்கள் செய்வீர்கள் எல்லா வணிக கேள்வி எடுக்கிற மாணவர்களும். ஆனால் நீங்கள் இந்த பாடத்தில் எதிர்நோக்குற பிரச்சனை என்ற கேள்வி செய்யக்கூடிய பல்வேறு வினாக்கும் இந்த விடிய ஆய்வுக்கும், இந்த விடிய ஆய்விலையும் இந்த நாங்கள் வந்து அநேக மாணவர்கள் எங்களது பாடங்களுக்கு புள்ளிகளை இழப்பது இந்த விடிய ஆய்வில் தான். அப்போ இந்த விடிய ஆய்வையும் பல்வேறு வினாக்களை நாங்கள் சரிவர கற்றோம் என்று சொன்னால் நாங்கள் இந்த வணிகக் கல்வி பாடத்தில் வந்து தரையில் நடந்து நாங்கள் வானில பறக்கலாம் அதற்கு நாங்கள் நான் இன்றைக்கு உங்களுக்கு 2021-2022 விடிய ஆய்வை பற்றி நான் விளங்கப்படுத்த போகிறேன். உங்களுக்கு இதை விட ஏனைய விளையாய்வு தேவை என்றால் அதை உங்களுக்கு குறிப்பிடவும், அல்லது கேள்விகள் தான் செய்ய வேண்டும் என்றால் அதை குறிப்பிடுங்கள். அதன்படி பார்ப்பா விளையாடு பின்வரும் முதலாம் வினா உட்பட பகுதி ஒன்றிலிருந்து 2 வினாக்களையும் பகுதி ரெண்டிலிருந்து 2 வினாக்களையும் தெரிவு செய்து, முதலாம் வினாண்டா பகுதி ரெண்டில் உள்ள முதலாவது வினா கட்டாய வினா தெரிவு செய்து, பகுதி ஒன்றிலிருந்து 2 வினாக்களையும் நோட்ஸ் கேள்வி 2 வினாக்களையும் பகுதி ரெண்டிலிருந்து 2 வினாக்களையும் தெரிவு செய்து, இல்லாமல் 5 வினாக்களுக்கு மாத்திரம் விடையளிக்க மாத்திரம் என்று சொல்லி போட்டால் கூடுதலான கேள்வி எடுக்கிறத தவிருங்கோ. எல்லா கேள்விக்கும் விட தெரியும் என்று கரகங்கள் செய்யாமல் உங்கள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சரியாக 5 வினாக்கு விடையிடுவது தான் உகந்ததாக இருக்கும். அறிவுறுத்தலுக்கு அமைய 5 வினாக்களுக்கு மாத்திரம் விடை எழுதுக. சரியா, மீண்டும் திருப்பியும் சொல்கிறான், 5 வினாக்களுக்கு மாத்திரம் விடை எழுதுக என்று. சில வேளைகளில் நீங்கள் 6 வினாக்களினா உங்கள் நேரம்தான் வேஸ்டாக போகும். நீங்கள் அதை வடிவாக வாய்ச்சி எந்த கேளுக்குரிய வினாக்கு நாங்கள் ஸ்கோர் பண்ணால் கூடிய புள்ளி எடுக்கலாம் என்று பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கேள்வியை தெரிவு செய்ய வேண்டும். மேலதிகமாக எழுதப்படும் விடைகள் படித்தாயினால் படித்தாத்தினால் வெட்டிவிடப்படாத சந்தர்ப்பங்களில் படித்தகளினால் புள்ளிகள் விளங்கப்படாமலே வெட்டிவிடப்படும். சரியா, நீங்கள் என்ன செய்வீங்க, முதலாவது கேள்வியை டவுட் உள்ள கேள்வி எடுத்து 3வது கேள்வி நல்லா தெரிஞ்ச கேள்வி எடுத்துறீங்க, அதுக்கு உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வேணும் என்றாலும் உங்களுக்கு சில வேலைகளில் 3வது கேள்வி வெட்டப்படும்.
நீங்க படிவா நீங்க தான் இங்க அறுவதற்கு கொடுத்திருக்குது. அதுக்காமே இன்னைக்கு இதை பார்ப்போம் பிள்ளைகளுக்கு. இந்திய 2021-22 கடைசியாக நடந்த வினாத்தாளுக்குரிய விடையாவை பற்றி நாங்கள் பார்ப்போம். சுற்றுலாத்துறையின் சொர்க்கமாக கருதப்படும் கொக்கலையில் வசிக்கும் தீவன் என்பவர், சுற்றுலாத்துறையில் சொற்குலமாக கருதப்படும் கொக்கலையில் வசிக்கும் தீவன் என்பவர் ஒரு முகாமைத்துவ பட்டதாரியாகவும், ஒரு முகாம் அவரோட பட்டதாரி, நேர்பாங்காக சிந்திப்பவராகவும், இடரை ஏற்றுக்கொள்ள விரும்புவராகவும் காணப்படுகிறார். இடர் துன்பம் அந்த நாவலட்டங்களை ஏற்றுக்கொள்வராகவும் காணப்படுகிறார். இவர் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு கொக்கலை ஏரிக்கு குறுக்காக மதோத்துவத்திற்கு தனது சொந்த படமாக வளமான 800,000 12 வீத வருடாந்த வட்டியில் 500,000 வங்கிக் கடனையும் முதலீடு செய்தார். தன்னுடைய சொந்த மூலதனம் 800,000, தன்னுடைய கடன் மூலதனமாக 500,000 பற்றி முதலீடு செய்து அனுப்பிட்டார். அதே நாளில் சவாரிக்கான படகு ஒன்றை 800,000 பாதுகாப்பு மேலங்கிகளை 120,000 காசுக்கும் கொள்வனவு செய்வதுடன் படகை செலுத்துவதில் அனுபவம் வாய்ந்த திலகர் என்பவரை மாதாந்த சம்பளம் 35,000 செய்த அனுபவம் வாய்ந்த ஊழியரான திலகரின் அவரோட அனுபவம் வாய்ந்த ஊழியரை நியமிக்கிறார். ஒரு அனுபவம் இல்லாத ஊழியரை நியமிக்கிறார். ரெண்டு பேருக்கும் காசு கொடுக்கிறார். ஆக 35,000 மாதாந்த சம்பளம் 10,000 ஆட்சேர்ப்பு செய்தார். அதே நாளில் மடோத்துவத்துக்கு அருகில் சுற்றுலா பங்களாக்கள் கூடுதலாக காணப்படும் இடத்தில் அந்த மடோத்துவத்துக்கு அருகில் கடகளவு சுற்றுலா பங்களாக காணப்படலாம். வணிக நிறுவனத்துக்கான கட்டிடம் ஒன்றை மாதாந்தம் 7,000 வாடகைக்கு பெற்றுக்கொண்ட வளத்தை நீங்கள் ரெண்டு தரம் வாசிக்க வேணும். நான் உங்களுக்கு ஒரு கா வாசிச்சு காட்டுறேன். பின்வருவன 31-1-2022 முடிவடைந்த மாதத்தில் நிகழ்ந்த கொடுக்கல் வாங்கலாகும். இது அந்த நிறுவனத்தில் வந்து ஆரம்பிக்கப்பட்ட உடனே ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் படிச்சுட்டீங்க பிள்ளைகளை காசு கேடு ராமாயட்ட கூட்டெல்லாம் அது வரப்போகுது. அப்போ அந்த மாதத்தில் கொடுக்கல் வாங்கல் இஞ்ச செலப்படுது. செலுத்திய எரிபொருள் செலவுகள் 85,000, செலுத்திய காப்புறுதை கட்டணங்கள் 8,000, செலுத்திய தரிப்பிட கட்டணம் 15,000, செலுத்திய ஏனைய செலவுகள் 20,000, பெற்றுக்கொண்ட மொத்த படகு வருமானம் 300,010. ஜனவரி மாதத்தில் வணிகத்தின் வருமானம் மற்றும் செலவுகளை பகுப்பாய்வு செய்த பின்னர் பிப்ரவரி மாதத்திலிருந்து மேலும் 2 சவாரி படகுகளை கடலுக்கு கொள்முதல் செய்வதன் மூலம் வணிகத்தை நிறுவனத்தை தீர்மானித்தார். அப்போ எல்லாம் அந்த கணக்கு பார்த்து லாபத்தில் வந்து மேலும் 2 சவாரி படகு கொள்முதல் செய்ய தீர்மானித்தாராம். எங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தை பற்றி பிள்ளைகளே தேவையில்லை. அவை என்ன தேர்ந்தாலும் கொள்முதல் செய்யணும். எங்களுக்கு இப்போ ஜனவரி மாதத்துடைய கணக்கு தான் நாங்கள் செய்ய போகிறோம். சவாரி படகுகள் 12 வீதத்திலும் பாதுகாப்பு மேலங்கிகள் 50 வீதத்திலும் வருடாந்தம் பெருமானத்தை செய்யப்பட வேண்டும். நாங்கள் வேண்ட சவாரி படகுகளுக்கும் பாதுகாப்பு பங்குகளுக்கும் உங்களுக்கு பெருமானத்தை செய்வதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்குது. நீங்கள் பெருமானத்தை பற்றி எங்கே படிச்சீங்க? லாவண்ட கூட்டில் படிச்சிருப்பீங்க. இப்போ நாங்கள் லாவண்ட கூட்டு வேலைக்கு அதை பார்ப்போம். ஜனவரி மாதம் மின்சார கட்டணம் 1,000 ரூபா ஆகும். இப்போ என்னவாம் அந்த மாதத்துக்குரிய மின்சார கட்டணம் 1,000 ரூபா 31-1-2022 வரை செலுத்தப்படவில்லை. இப்போ என்னவாம் அந்த மாதம் முழுக்க அந்த காசு செலுத்தப்படவில்லை. படகை செலுத்துவதற்கு பயிற்சி பெற்ற ஊழியர் ஜனவரி மாதத்துக்கான சம்பளம் இம்மாதத்துக்குள் செலுத்தப்படுது. அப்போ இந்த உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலுக்கு வந்து ஒரு சம்பளம் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் கீழே சொல்லியிருக்கணும் அது கொடுத்துருச்சமா. அப்போ காசு இல்லை அது பதியப்பட வேணும். அப்போ அதை நீங்கள் கவனமாக என்னோட சம்பளம் இம்மாதத்துக்குள் செலுத்தப்படின போதும் 31-1-2022 கட்டிட வாடகை செலுத்தப்படவில்லை. இப்போ கட்டிட வாடகையும் செலுத்தப்படவில்லை. இப்போ அப்போ நாங்கள் இப்போ கொடுக்கல் வாங்கல சொல்லுவாங்க காசாக செலுத்தப்பட உண்டு என்று சொன்னால் ஊழியர் சம்பளம் மேலே சொல்லாமல் கீழே சொல்லிட்டான். வணிகத்தின் உரிமை உடைமையின் அடிப்படையில் ஏரிக்கேரி சவாரி வணிகமானது எந்த வகை வணிக நிறுவனமானது என்று கேட்குறான். நாங்கள் வந்து வணிகத்தை உடைமை அடிப்படையில் என்னென்ன பிடிச்சி நாங்கள் தனி உடைமை வணிகம் பொதுத்துறை வணிகம் என்று சொல்லி வெயிட் ஏரிக்கரை சவாரி வணிகத்தின் மூலம்
பூர்த்தி செய்யப்படும் மனித தேவை யாது? சரியா, பூர்த்தி செய்யப்படும் மனித தேவை யாதுன்னு கேட்டிருக்கு. இப்ப சவன், இப்ப நாங்க முதல் வாசிக்கிறோம். என்ன மனித தேவை இருக்குது? என்னன்னு சொல்ல, சுற்றுலாத்துறை என்று சொன்னா ஏன் சுற்றுலா செய்கிறது? எனதுக்காக சுற்றுலா செய்கிறது? ஒரு பொழுதுபோக்குக்காக. நீங்கள் இது என்னென்றா, உங்களோட கிரேட் டென்னில் உள்ள புத்தகத்தில் வந்து நாலாம் பக்கத்தில் இருக்குது. தேவையில் வந்து என்னென்ன தேவைன்னு சொல்லி என்னது தேவையால் போட்டிருக்கு. அந்த தேவைக்கு இது என்னதுக்குள் அடங்குமென்று பார்க்கணும். இது என்னதுக்கு அடங்குமென் சொன்னால், சுற்றுலாத்துறைன்னு சொன்னால் ஒரு பொழுதுபோக்கு தானே சுற்றுலாத்துறை செய்யறாங்க, மேலே வருமானத்தை கொண்டு. அப்போ இது ஒரு பொழுதுபோக்காக அமையும். இல்லை நீங்கள் இதை பற்றிய சரியாக தீர்மானிக்க வேண்டுமெண்டா, நீங்கள் கிரேட் டென் புத்தகத்தை எடுத்து நாலாம் பக்கத்தில் தேவைகளை பற்றி போடுங்க. என்னென்ன தேவை? அடிப்படை தேவை என்ன? சமூக விருத்தி அடைந்தாலால் ஏற்பட தேவை என்ன? ரெண்டு போட்டிருக்கு. இந்த தேவை வந்து எங்கள் சமூக மாற்றம் அடைந்ததுக்கு அமைய ஏற்பட தேவை பொழுதுபோக்கு. அடுத்தது பார்ப்போம். டென் ஆவன் நாக்கழி பிள்ளைகளே, இது ரெண்டு மார்க்ஸ் பிள்ளைகள், இது ஒரு மார்க்ஸ். வணிகத்தின் உடைமை அடிப்படையின் உடைமையின் படி ஏரிக்கரை சவாரி வணிகமானது எந்த வகை வணிக நிறுவனத்து கொடுத்தாலும் உடைமையின் அடிப்படையில் ரெண்டு கேட்க பிள்ளைகளே, எங்கள் நீங்கள் ஒரு புத்தகத்தில் இருக்கு பிள்ளை, கிரியேட்டன் புத்தகத்தில் மூன்றாம் பக்கத்தில் இருக்கு. உடைமையின் அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கலாம் வணிகத்தை. தனியார் உடைமை வணிகம், அரசு துறை வணிகம் உண்டு, அல்லது பொதுத்துறை வணிகம் உண்டு. தனியார் உடைமை வணிகத்துக்குள்ளதான் இது அடங்கும். ஏன்டா இது அரசாங்கம் விளங்குந்தானே பிள்ளைகளை யார் ஆரம்பிச்சுக்கண்டு? அப்போ இது தனியார் உடைமை வணிகம். அடுத்த பாப்பம் பிள்ளைகளே, பின்வருவன ஏரிக்கரை சவாரி வணிகத்தின் ஐந்து வணிக சூழல் கேரணிகள் ஆகும். பின்வருவன ஏரி, நீங்கள் பிள்ளைகளே கிரேட் டென் புத்தகத்தில் வந்து பக்கம் 26 வந்து இந்த வணிக சூழலை பற்றி போடுறது. அதில் உள்ள பலம், பலவீனம், அச்சுறுத்தல், வாய்ப்புகள் என்னென்ன கேரணிகள் ஏற்பட்டுருக்கோன்னு போட்டிருக்கு. அப்போ நாங்கள் முதல் என்ன சொல்லணும்னா, வணிக சூழல் கேரணியில் வந்து உங்களுக்கு கேள்வி என்னென்னு கொண்டா பாருங்கள் பிள்ளைகளே. மேலே சிறப்பட்ட வணிக சூழல் கேரணிகள் ஒவ்வொன்றுக்கும் ஏரிக்கரை சவாரி வணிகத்தின் பலம், பலவீனம், வாய்ப்பா அல்லது அச்சுறுத்தல் என்பதை குறிப்பிடுக. விடையளிப்பதற்கு கீழேப்பட்ட அட்டவணை மாதிரியை பயன்படுத்துக. சரியோ? அப்போ போட்டிருக்கு. இப்போ கேட்டிருக்கு, சுற்றுலாத்துறையின் சொர்க்கம் ஹொக்கலை, இது என்ன வணிக சூழல்? அகச்சூழலோ போச்சூழலும் இதில் நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். இது என்ன காரணி? இது ஒரு சுற்றுலாத்துறையின் சொர்க்கம் ஹொக்கலை என்ன காரணி என்று நாங்கள் அகச்சூழலோ புறச்சூழல் பார்த்தா அதில் இருந்து நாங்கள் வாய்ப்போ அச்சுறுத்தல ஒன்று கண்டுபிடிக்கலாம். அப்போ இது வந்து ஒரு புறச்சூழல் கேரணி. இந்த புறச்சூழல் கேரணி என்ன கண்டுபிடிச்சிட்டு சொன்னால், அப்போ இந்த கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் புறச்சூழல் கேரணிகளை என்ன ஏற்பட போகுது? ஒன்றில் வாய்ப்பு ஏற்படும் அல்லது அச்சுறுத்தல் ஏற்படும். அப்போ இது வந்து சொற்களை, எங்களுக்கு சொற்களை வந்து எங்கள் நாட்டில் வந்து ஒரு சொர்க்கம். அப்போ எங்களுக்கு என்ன? அது ஒரு எங்கள் நாட்டுக்கு ஒரு வாய்ப்பு. அப்போ புறச்சூழல் கேரணி என்று கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ இதோட நன்மை என்று கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எங்களுக்கு வாய்ப்பு. அடுத்தது பார்ப்போம், தீவரின் முகாமைத்துவ பட்டம். தீவன் முகாமைத்துவ பட்டம் அது என்ன கேரணி? நிறுவனத்துக்குள்ள இயங்க போது நாங்கள் ஏற்கனவே படித்த மாதிரி அது அகச்சூழல் கேரணி. அப்போ தீவன் முகாமைத்துவம் பட்டம் பெற்றதால நன்மையா தீமையா? நன்மைதானே பிள்ளைகளே. அப்ப அது ஒரு பலம். அனுபவம் வாய்ந்த படகு செலுத்துதலின் திலகன். அப்ப பாருங்க, ஒரு படகு செலுத்துதல, நாங்கள் ஒரு எப்பவும் ஒரு ஊழியரை படகு செலுத்துதல் செலுத்தியக்குள்ள அனுபவம் வாய்ந்த எடுக்க பிள்ளைகளே, அவர் எங்களுக்கு ஒரு இதுதானே. அவர் என்ன எங்களுக்கு திலகன்? அவர் வந்து ஊழியர், அவர் வந்து ஒரு அகச்சூழல் கேரணி. அப்போது அவர் பலமாக அமையும். அனுபவம் பாய்ந்திருக்கபடியா அது எங்களுக்கு ஒரு நன்மை பலம். பயிற்சி பெறாத ஊழியர். சரியா? பயிற்சி பெறாத ஊழியர்ன்றா என்னன்னு சொன்னால், எப்படியும் ஒரு பயிற்சி பெறாத ஊழியர்னு சொன்னால் சில சங்கடங்களை நோக்க வேண்டியிருக்கும். அது என்ன சூழல் கேரணி? அவரும் ஊழியர் என்றபடியா அதுவும் அகச்சூழல் எங்களுக்கு தீன்மையை ஏற்படுத்துது. அது பலவீனம். மடோத்துவத்துக்கு அனுமாகியில் வணிக கட்டணம் அமைந்திருத்தல். என்ன அங்கேயர்கள் அங்கே அந்த இடத்துக்கு பதிலாக வணிக கட்டணத்தை அமைந்திருத்தல், அதை நாங்கள் வாடகைக்கும் பெற்றுக்கிறோம் ஏற்கனவே பார்த்துனாங்கள். அது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னு சொன்னால் வணிக கட்டணம் வந்து புறச்சூழல், அப்போ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்தது பிள்ளைகளே, ஏரிக்கரை சவாரி வணிகத்தை அடிப்படையாக கொண்டு பின்வரும் முகாமைத்துவ கிரமங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம் தருக. ஒழுங்கமைத்தல். உங்களை ஒழுங்கமைத்தல் என்றால் என்னன்னு சொன்னால், கிரேட் தெவன் புத்தகத்தில் 42 பக்கத்தில் இருக்குது. நீங்கள் இந்த ஒழுங்கமைத்தல் என்றால் என்னென்று விளங்கினீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம்.
இதில் வந்து என்ன சொன்னால், ஒழுங்கமே கேட்க, உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலாத்துறை பயணிகளுக்கான படகு சேவை. என்ன செய்யணும்? படகு சேவை என்ற ஒழுங்கமைக்கு தான் அதைத்தான். அப்போ சுற்றுலாத்துறைகளை பயணிகளுக்கு படகு சேவை. அடுத்தது கேட்டு கட்டுப்படுத்துறதுக்கான உதாரணம். அருகம் பிள்ளைகளே, கிரேட் லெவலில் 42 பக்கத்தில் இருக்குது. அப்போ என்ன கட்டுப்படுத்த, என்ன கட்டிடம் ஒன்றை வாடகைக்கு பருகினா, சரியா? அடுத்தது வந்து ஏரிக்கரி சவாரி வணிகத்தின் மூலம் வழங்கப்படும் சேவையுடன் தொடர்புடைய விதத்தில் பின்வரும் உற்பத்தி கேணிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம் தருக. இது வந்து கிரேட்டன் புத்தகத்தில் 10 பக்கத்தில் இருக்கு. நிலமண்டா என்ன, உழைப்பண்டா என்ன, மூலதமண்டா என்ன, முயற்சியாண்மை என்றா என்ன. நிலத்துக்கு பிள்ளைகளை உதாரணம் வந்து இந்த கட்டிடம் இருக்குது. அப்போ என்ன, நிலத்துக்கு கட்டிடம். ஏற்கனவே நீங்கள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு வச்சுக்கொண்டு மேலோட்டமாக விளங்கப்படுத்துவேன். உங்களுக்கு நிலம், உழைப்பு, மூலதம் எல்லாம் ஆழமாக விளங்கப்படுத்த வருஷமாயின் கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்து வந்து உழைப்பு. இப்போ உழைப்புக்கு என்ன உதாரணம், பயிற்சி பெற்ற ஊழியர். மூலதனம் என்ன, நாங்கள் சொந்த நிதியை கொண்டிருக்கிறோம், கடன் மூலதனத்தை கொண்டிருக்கிறோம். முயற்சிக்கு என்ன உதாரணம், நாங்கள் படகு சேவை ஒன்ற பொழுதுபோக்குக்காக படகு சேவை ஒன்ற சுற்றுலாத்துறைக்கு ஆரம்பித்து கொடுக்குறாரு. அடுத்தது பார்க்க போனா பிள்ளைகளே, 1/1/2022 இருந்தவாறான ஏரிக்கரை வணிகத்தின் உரிமையாண்மை பொறுப்புகள் ஆகியவற்றின் பெருமானங்களை தனித்தனியாக அப்போ பாப்பம் பிள்ளைகளை நான் இப்போ உங்களுக்கு அதை கணக்கு தானே விளங்கப்படுத்தி விடுகிறேன். பாப்பம் என்ன கேள்வின்னு சொன்னால், 1/1/2022 இருந்தவாறான ஏரிக்கரை வணிகத்தின் உரிமையாண்மை மற்றும் பொறுப்புகள் ஆகியவற்றின் பெருமானத்தை தனித்தனியாக அழுத. இப்போ உங்களுக்கு பிள்ளைகளே, உரிமையாண்மைக்கு என்ன பெருமைன்னு ஏற்கனவே தெரியும். என்னென்ன வரும் உங்களுக்கு தெரிய வேணும். நீங்கள் ஏற்கனவே நிலமை கூட்டில் படிச்சிருப்பீங்க. என்ன போடுற நீங்கள் உரிமையாளர்கள மூலதனம். அதோடு என்ன செய்கிற நீங்கள், சக தேறிய லாபம், அதை விட சய பற்று. இவ்வளவு தான் உங்களோட உரிமையாண்மைக்கு போடுற நீங்கள். அப்போ இவ்வளவு இருந்தால் அதற்குரிய செலவை போட்டு பார்க்கணும், இல்லாட்டா விடலாம் பிள்ளைகளே. அப்போ உரிமையாண்மை என்று பார்க்க போனால், இப்போ பார்க்க போகணும்னு சொன்னால் பிள்ளைகளே, உரிமையாண்மைன்னு சொன்னால் டேட்டை பார்க்க வேணும். 1/1/2022 அப்போ என்ன, வணிகம் ஆரம்பித்த தேதியில். வணிகம் ஆரம்பித்தது தேதியெல்லாம் இருக்குமோ, இல்லை பற்றும் இருக்காது. அது எல்லாம் மூணு நம்ம விழா இருக்குதுங்க. எவ்வளவு, நாங்கள் ஏற்கனவே பார்த்தபடி சில சொந்த மூலமாக 800,000 கொண்டு வந்து இருக்கிறார். அப்போ இந்த 800,000 தான் உரிமை ஆண்மை. சரியா பிள்ளைகளே, நீங்கள் டேட்டை பார்த்து அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபார்முலாவை போட்டு கொடுத்தா நீங்கள் துல்லியமான விடையை அளிக்கலாம். அதற்கு அடுத்ததாக பார்த்தா பிள்ளைகளே, என்ன கேட்டிருக்கு, பொறுப்புகளை கேட்டுக்கு. என்ன பொறுப்பு, உரிமையாண்மை மற்றும் பொறுப்புகள். பொறுப்புகளை கேட்டிருந்தா பிள்ளைகளே, என்ன பொறுப்பு இருக்கு, நாங்கள் நீண்டகால கடன் பெற்றுக்கிறோம், வங்கி கடனாங்க, அதுதான் பிள்ளைகளே இங்கே உள்ள பொறுப்புகள். நீங்கள் பொறுப்புகள் என்ன சொல்லுங்க, நீங்கள் 2 பொறுப்புகள் காணப்படும் பிள்ளைகளே. அதிர்பிகள் ஒன்று என்ன, நடைமுறை அல்லா கடன். மற்றது என்னென்னா, நடைமுறை கடன் ரெண்டா படுத்திருப்போம். இந்த நடைமுறை எல்லா கடனுக்கு என்ன வரும், நடைமுறை கடனுக்கு என்ன வரும் என்று நீங்கள் வந்து ரேட்டனில் கணக்கீட்டு சமன்பாடு அடுத்த பாடமாக படிச்சிருப்பீர். இப்போ எந்தங்க படிச்சிருப்பீங்களா, நிதிக்கூட்டுகளில் நிதிநிலைமை கூட்டில் படிச்சிருப்பீர். இந்த நடைமுறை எல்லா கடனுக்கு நாங்கள் என்ன வரும் என்று நான் வாய்ச்சி கொண்டு போனால், இதுக்கு ஒரு வங்கி கடன் இருக்குது பிள்ளைகளே. அப்போ என்ன வரும், வங்கி கடன் மட்டும் 500,000 வந்து போட்டா ஓகே. உங்களை நடைமுறை எல்லா கடனுக்கு ஏதாவது இருக்கா, நடைமுறை எல்லா கடன் பொறுப்புக்கு ரெண்டு கேட்டா உங்களோட கடனை தான் கேட்கறது. வங்கி கடன் 500,000, உங்களோட பொறுப்புக்கடை தான் கடன் கேட்கறது. 2 பொறுப்பையும் கேட்டுருக்குது. பாப்பம் பிள்ளைகள், வேறு ஏதாவது உங்களுக்கு கடன்கள் இருக்கா? ஒன்றும் இல்லை பிள்ளைகளே. அப்போ இது இந்த 500,000 தான் உங்களோட பொறுப்பு. நீங்கள் எப்படி எல்லாம் பண்ண கடத்தவே நீங்கள் இந்த என்ன இருக்குன்றதுக்கானே நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ஓகே பிள்ளைகளே, உங்களுக்கு உரிமையாண்மையும் கடனையும் பற்றி சொல்லிடுறேன். அடுத்தது ரெண்டா,
அதில் ஆவண்ணா கேள்வி ஒன்று ஒன்று 2000 இருந்தவாறு ஏரிக்கே சவாரி வணிகர் இரண்டு சொத்துக்களை தொகையுடன் தருகிறார். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, இது உங்களுக்கு தெரியும், சொத்துக்களை கேட்டதுக்கு தொகையுடன் தருக வேண்டும். அதில் என்ன வேண்டி இருக்கிறோம், பழகுகளும் மேலங்களும் தொகையுடன் திரட்டா. இப்போ என்ன செய்வோம், பழகுகளும் மேலங்களும் உங்களுக்கு தொகையுடன் தரணும்னு சொன்னால் சவாரி படகு, சரியா சரியா, சவாரி படகு அது எவ்வளவு வேண்டாம், 800,000. இரண்டு சொத்துக்கள் தொகையுடன் கேட்டிருக்கிறது உங்கள்கிட்ட. இப்போ இன்னொன்று என்னன்னு சொன்னால் மேலங்கி, இந்த மேலங்கியும் வந்து வேணும். எவ்வளவு, 120,000. ஓகேயா பிள்ளைகளே, உங்களுக்கு எத்தனையாம் கேள்வி, 4 கேள்வி முடிந்தது பிள்ளைகளே. இனி 5வது கேள்வி, 31/1/2022 இருந்தவாறு ஏரிக்கரி சவாரி வணிகத்தில் செண்மதி மின்சார கட்டணமான 1000 ரூபாயை பதிவு செய்வதற்கு பொருத்தமான மூல ஆவணம் மூல பதிவேடு ஆவணத்தை குறிப்பிடுக. இப்போ பார்த்தீங்களா பிள்ளைகளே, இது வந்து வந்து என்னன்னு சொன்னால் உங்களுக்கு கிரேட் 10 புத்தகத்தில் பக்கம் 93 பக்கத்தில் இதற்குரிய மூல ஆவணங்கள் மூல ஏடுகளை பற்றிய விளக்கங்கள் தந்திருக்கு, அதற்க படிங்க. இப்போ மூல ஆவணங்கள் வந்து இதற்குரிய மூல ஆவணம் வந்து என்னன்னு சொன்னால் பிள்ளைகளே, பொது நாட்குறிப்பேடு கச்சாத்து, பொது நாட்குறிப்பேட்டு கச்சாத்து. அதே மாதிரி மூல ஏடு கேட்டிருக்கு உங்களுக்கு தெரியும். சரி, மூல பதிவேடுன்னு சொன்னால் பொது நாட்குறிப்பேடு, இதை கிரேட் 10 புத்தகத்தில் உள்ள பக்கம் 93 பாருங்க. இதை விளக்கங்கள் மூல ஆவணங்கள் எல்லாம் போட்டு இருக்கு, சரியா, அதை கொஞ்சம் படிச்சீங்களா விளக்கம் வரும். அதுக்கடுத்தா பிள்ளைகளே, என்ன சொன்னால் 5வதுல ஆவண்ணா கேள்வி, ஏரிக்கரை சவாரி வணிகம் 120,000 காசுக்கு பாதுகாப்பு மேலங்குகளை கொள்வனசிலமைக்கு பொருத்தமான ரெட்டை பதிவு என்ன செய்து, ஏரிக்கரை அதுக்கு ரெட்டை பதிவா, என்ன எங்களுக்கு வருகுது, மேலங்கி வருகுது பிள்ளைகளே. அப்போ மேலங்கி கணக்கு வரவு, நாங்கள் அந்த மேலங்கிக்காக என்ன பிள்ளைகளை கொடுத்துருக்காங்க, காசு கொடுத்துருக்காங்க, அப்போ காசு கணக்கு செலவு. இப்போ தொகை உடன் கேட்டுக்க போல பிள்ளைகள் சிலருக்கு திரும்ப பொருத்தமான ரெட்டை பதிவே திருக்கான தொகை கேட்கப்படவில்லை. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், மேலங்கி கணக்கு வரவு 120,000 கட்டாயம் பெற வேண்டும், எழுத வேணும் 120,000. அதோட பாருங்க பிள்ளைங்க, ரெட்டை பதிவு எப்போ எழுதிக்க, சில கொஞ்சம் தள்ளி வரவுக்கு கொஞ்சம் தள்ளி எழுத வேணும். பழைய கொள்கை பிள்ளைகளே இதையும் கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி எழுத வேணும், நேர நேரம் எழுதக்கூடாதா, சரியா, ஓகே பிள்ளைகளே. அடுத்தது என்னன்னு சொன்னால், இனி 7வது கேள்வி, 31/1/2022 இருந்தவாறு ஏரிக்கரி சவாரி வணிகத்தின் ஒவ்வொரு நடமுலை அல்லா சொத்தினதும் தேறிய பெருமதியை தனித்தனியாக குறிப்பிடுக. ஓகே, இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் நடமுறை அல்லா சொத்துக்களின் தேறிய பெருமதி என்று கேட்டிருக்கோம். இப்போ நாங்கள் எத்தனையாம் தேதியன்னு நாங்கள் பார்க்க வேணும் பிள்ளைகளே, 31/1 ஒரு மாதம் முடிவடைஞ்சா பிறகு நாங்கள் நடைமுறை எல்லா சொத்து ரெண்டு ஃபைவ் பார்த்து நாங்கள் ரெண்டா நடைமுறை எல்லா சொத்து நடைமுறை சொத்து இதை நீங்கள் கிரேட் 10 பார்த்து பேர்ந்து நிதிநம்ப கூட்டிலும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நடைமுறை எல்லா சொத்து கேட்டபடியா நாங்கள் ஏற்கனவே நடைமுறை எல்லா சொத்து பார்த்து நாங்கள் மேலங்கிகள் என்று பார்த்து நாங்கள் என்ன மேலங்கிகள் மேலங்கிகள் எவ்வளோத்துக்கு நாங்கள் கொள்ளை செய்திருக்கிறோம் பிள்ளைகளை பார்ப்போம். 800,000 உங்களுக்கு தேறிய பெருமானி கேட்டு படியா பிள்ளைகளே, நாங்கள் பெருமானத்தேவு கழிச்சு கொடுக்கணும், அந்த ஆண்டுக்கு பாவிச்சதை கழிச்சு போட்டுத்தான் எஞ்சி இருக்கிற பெருமதியை கொடுக்கணும். தேறிய பெருமதி என்று சொல்லியே எத்தனை வீதம் என்று தந்திருக்கு, மேல உங்களுக்கு தந்திருக்க பிள்ளைகளை 12 வீதம் உண்டு. மேலங்கிகளுக்கு இது சவாரி படங்களுக்கு நான் மேலங்கி மாறி போடுறேன், மேலங்கி என்ன மேலங்கி 120,000 என்று அதுக்கு பிள்ளைகளே உங்களுக்கு பெருமானத்தை சந்திருக்கு 50 வீதம். இப்போ 120,000 இந்த வீதம் தாழ்ந்த பிள்ளைகளே ஆண்டுக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும், ஒரு மாதம் தானே பாவிச்சு நாங்கள் ஒரு மாதத்துக்குரிய
வீரத்தை பெருமானத்தை காண வேணும். அவ்வளவு வீதம் 100 to 50 தர பெண்டன்டின் மேல் ஒன்றே ஒரு வருஷத்துல 12 மாதம் அதில் 1 மாதத்துக்கு இந்த பெண்டனும் பெண்ணனும் பட்டு படம் சரியா பிள்ளைகளே? இந்த 2 சைவரும் பட்டு படம் சரியோ? எவ்வளவு வர போகுது? 2 சைவரும் பட்டு பட்டா 5000 வரப்போகுது. 120000 இந்த பெருமானத்தேவ் 5000 கழிச்சு காட்ட வேணும். அப்பதான் உங்களோட மேலங்கிக்குரிய நடைமுறை எல்லா சொத்துல தேறிய பெருமதி 115000. ரெண்டு நடைமுறை எல்லா சொத்துக்களை கேட்டுக்கு போல கிடக்கு பிள்ளைகளே. மற்றது என்ன? சவாரி படகு. சவாரி படகு எவ்வளவு? நாங்களே பார்த்தபடி சவாரி படகு 800000 உண்டு. அதுக்கு பெருமான தேவீதம் நாங்கள் கண்ணாக்க தந்திருக்கு பிள்ளைகளே 50 வீதம் 12 வீதம் உண்டு. அப்ப 12 வீதம் பார்த்தா 100 in 12 தர 12 in 1 உண்டு. இப்போ இதுக்கும் இதுக்கும் பட்டுப்பாடும், இதுக்கும் இதுக்கும் பட்டுப்பாடும். உங்களுக்கு உரிய சவாரி படகளுடைய சவாரி படகு பெருமானத்தை எவ்வளவு பிள்ளைகளே? 8000. என்ன செய்ய வேணும்? இந்த 800000 இருந்து இந்த 8000 கழித்து வார பெருமைதான் சவாரி படகினுடைய தேறிய பெருமதி. நீங்கள் இதுக்கு என்ன செய்ய வேணும் என்றால், முதல் நடைமுறை எல்லா சொத்து என கண்டுபிடித்து அதைக்கிட்ட மேல தந்திருக்கு. இப்போ ஒரு நடைமுறை எல்லா சொத்துக்களுக்கு தான் பெருமானத்தை விடப்படுறது. நீங்கள் இது என்னென்னதுக்கு பெருமானத்தேவன் சொன்னாலே கண்டுபிடிக்கலாம். அதே நடைமுறை எல்லா சொத்து உண்டு. இப்போ 8000 கழிச்சு விட்டா 792000 தான் சவாரி படகினுடைய தேறிய பெருமதி. ஓகே அப்படிங்கிறே. அடுத்து இனி அடுத்தத பார்ப்போமா. 8வது கேள்வியில் 31/1/2022 இருந்தவாறு ஏற்கனவே சவாரி வணிகத்தின் காசுமீறி. உங்களுக்கு பிள்ளைகளே காசுமீறி கேட்டுருக்கு பிள்ளைகளே. நாங்கள் இப்போ வேட்டனில் காசு கணக்குன்ற ஒரு கணக்கு படிச்சிருந்தாங்க, அதுதான் செய்ய வேணும். இப்போ காசு கணக்கு செய்வோம் பார்ப்போம் பிள்ளைகளே. ஏதாவது செலவுகளை கொண்டு நான் செலவுகளை கொண்டு காசு கணக்கு செய்வோம். இதில் நீங்கள் ஒரு உங்களுக்கு ஃபார்மேட்டில் தான் நீங்கள் கிரியேட்டர் நடிச்ச ஃபார்மேட்டில் தான் கட்டாயம் இந்த வீடியோவுக்கு அடிக்க வேண்டும் என்று இப்படி ஒரு டி ஃபார்மில் அடித்தாலே காணும். அப்போ காசு கணக்கு அதன்படி பிள்ளைகளே நாங்கள் பார்த்ததன்படி மூலதனமாக காசு கொண்டு வந்திருக்கிறார். மூலதனமாக காசு கொண்டு வரதுக்கு என்ன பதிவு? காசு கணக்கு வரவு, மூலதன கணக்கு செலவு. அப்போ மூலதனம் என்று சொல்லி வளவு போட வேணும் 800000. நாவத்தில் வச்சுக்கொள்ள பிள்ளைகளே இந்த காசு கணக்கில் காசாக வந்தது போனது மட்டும்தான் பதிய வேணும். நீங்கள் 10ஆம் ஆண்டில் படித்து விட்டீர்கள். அதன்படி மூலதனமாக 800000 வந்திருக்குது. அதை விட வங்கி கடன் நாங்கள் பெற்றிருக்கிறோம். வங்கி கடன் பெரிய என்ன வருது? எங்களுக்கு காசு வரும், காசு கணக்கு வரவு, வங்கி கடன் கணக்கு செலவு. வங்கி கடன் எவ்வளவு? 500000. ஓகே பிள்ளை, இனி பார்ப்போம். அப்ப இதுல வந்து அதில் வந்து ஒரு சவாரி படகு கொண்ட கொள்ளை செய்கிறீங்க. சவாரி படகு கொள்ளை செய்ய என்ன பதிவு? படகு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. இவ்வளோ கொள்ளை செய்கிறீங்க 800000 படகு என்று போட்டு 800000. ஓகே அதை விட பிள்ளைகளே வேறு என்ன? பாதுகாப்பு மேலங்கி என்று சொல்லி 120000. ஓகே 120000. வேறு என்ன பிள்ளைகளே? அதை விட சொல்லி இருக்குது அனுபவம் வாய்ந்த ஊழியர்களின் மாதம் சம்பளம் 30000, அனுபவற்ற ஊழியர் சம்பளம் வந்து 10000 சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் கீழே சொல்லியிருக்கணும் அது இந்த மாதம் 31ஆம் தேதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருந்தால் காசாக போயிருக்கு. என்ன கணக்கு வரவு? சம்பள கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. சம்பளம் என்று சொல்லி நாங்கள் ஒன்றா போடுவோம் 45000.
பொக்கையா பிள்ளைகளே, அதை விட கீழே கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் சந்திரது. செலுத்து எரிபொருள் செலவு, எரிபொருள் செலவு கணக்கு பிறகு காசு கணக்கு செலவு. நாங்கள் பிள்ளைகளே கவனமாயிருங்க, காசு கணக்கில் காசாக வந்தது போனது மட்டும்தான் பதிய வேணும். எரிபொருள் செலவு 85,000. அதை விட செலுத்திய தரிப்பிட காப்புறுதி கடன், காப்புறுதி கடனத்துக்கு என்ன வருது, காப்புறுதி கணக்கு பிறகு காசு கணக்கு செலவு. அப்ப எவ்வளவு? 8,000. ஓகே, அடுத்தது செலுத்திய தரிப்பிட கட்டணம். தரிப்பிட கட்டணம் என்ன? காசு கணக்கு செலவு. தரிப்பு தரிப்பிட கட்டண கணக்கு செலுத்திய தரிப்பிடம். அளவு 20,000. மெயின்டெனன்ஸ் சொன்னால் படகு மூலம் வருமானம் பெற்றுக்கிறோம் 300,010,000. வருமானம் பெற்ற வருமானம் 300,010,000. இந்த பிள்ளைகளே காசு மீது கேட்டிருக்குது, இந்த காசு கணக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. இனி இதை நாங்கள் பழமையாக கிரேட்டரில் படித்த காசு கணக்கு மாதிரி கூட்டி கட்டுவோம். ஓகே, 13,00,000, 13,300,000, 14,010,000. இதை இஞ்சால அப்படியே போடுவோம் பிள்ளைகளே. நீங்கள் வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே கூட்டுவீங்க என்று சொன்னால் நீங்கள் வந்து நோமலாக ஒரு கூட்டலாம். அப்போ உங்களை கூட்டல் கழுத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொன்னால் நீங்கள் அதை பெரும்பாக கூட்டிட்டு இந்த மொத்தத்துலேருந்து செலவுகளை கழிச்சு போட்டு மீதி சென்றுட்டு போடலாம். மீதி சென்றேன்னு சொல்லி நான் நேரடியாக கூட்டுவேன் என்ன நேரடியாக கூட்டுறேன். சைபர் 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 5 × 10 பத்து மட்டும் 18 5 × 10 தரிப்பிட கட்டணம் 15,000. ஓகே, தரிப்பிட கட்டணம் 15,000. தென் இப்போ சேர்க்கப்படுகிற பிள்ளைகளை இப்போ போட்டு வருவோம். தரிக்கிற பண்ணம் 15,000 வந்து ஏனிய செலவுகள்லாம் 20,000. அப்போ 5 × 10 பத்து மட்டும் 18 5 × 10 18 23 23 இஞ்சி 10 பேர் வேணும். அப்போ 7 மிச்சம் 3 10 மிச்சம் 23 30 3 மிச்சம் 5 × 4 9 மட்டும் 17 பதினேழும் 5 22 22 சரி 24 24 சொன்னா பிள்ளைகளை 24 சொன்னா 497,000. இப்போ கூட்டி பாருங்க பிள்ளைங்க, 4 இதுதான் உங்களோட காசு மீதி. அவன் வந்து மீதி வந்ததுன்னு போட்டா சரி பாப்ப மறுக்கா 800,000 9,20,000 நாங்கள் புலவிட்டோம்னு சொன்னா திருப்பி கூட்டி பார்க்கலாம். கீழே இருந்து கூடலாம் அல்லது மேலே இருந்து கூடலாம். 800,000 900,000 920,000 960,000 970,000 970,000 1,000,000 1,000,000 1,000,000 38,000 1,000,000 35,000 இவ்வளவு பிள்ளைகளே. 3 9 1,093,000. இப்போ இதுலேருந்து கழிச்சு பார்ப்போம் அதுதானே 1,093,000. பாருங்க பிள்ளைகளே, சைபர் 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 7 சைபராக போடும் 43,000. 7 என்னப்பா இதில் ஒன்று எடுத்துடும் சைபர் சைபர் போனால் 10 8,09,000 10,20,000 48,000. பிள்ளைகள் 10,02. அப்போ இது சைபர் 10,06 5,62,000 கிட்ட வரும் பிள்ளைகளே. 5,62,000 பிள்ளை பிள்ளைகளே 5,00,000 கூட்டல் கபடிவா கூட்டி பாருங்க பிள்ளைகளே. நேரம் போதாமையால் நான் கொஞ்சம் இதாக போகுது.
பிள்ளைகளே இந்த நேரம் போதாம இருக்கிறதால இந்த காசு கணக்கில் உங்கள் பதிவெல்லாம் சரி கூட்டுறதுலேருந்து அடுத்த வகுப்புலேருந்து நான் உங்களுக்கு தொடர்கிறேன். சரி பிள்ளைகளே, நன்றி பிள்ளைகளே, உங்களை நினைந்து மீண்டும் மீண்டும் உங்கள் நன்றி பிள்ளைகளே. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.